மார்க்கு 12 அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிப்போம். மார்க்கு 12 அதிகாரம் 29-30. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை என்றார். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். பிரியமானவர்கள், இன்றைக்கு மிக கடினமான நெருக்கமான ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரொம்ப கருகலான ஒரு வேத பகுதி. பல மணி நேரங்கள் இந்த வேத பகுதியை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்தேன். அநேக பெரிய பெரிய வேத பண்டிதர்களாலே இந்த வேத பகுதிக்கு சரியான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்க முடியவில்லை. அவர்களெல்லாம் மலை என்றால் நான் ஒரு சின்ன கூலாங்கல். இந்த வேத பகுதிக்கு அவர்களெல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய விளக்கத்தை நான் கொடுத்து விட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த வருஷத்தின் கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். ஆனால் கற்பனைகளிலேயே பெரிய கற்பனை, இதை விட பெரிய கற்பனை வேற கற்பனை இல்லை என்று சொல்லுகிறார். அந்த கற்பனையை நாம் விளங்கி கொள்ளாமல் போகலாமா என்பதாலே கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு முழு பலத்தோடு முழு பிரயாசத்தோடு அதை அறிந்து கொள்ள முயற்சித்தேன். கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் பூரணமாக அதை அறிந்து கொண்டேன். நான் அறிந்து கொண்டதை பூரணமாக சொல்ல முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படிப்பட்ட சொல் வளமும் எனக்கு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் ஆழமாக கூர்ந்து கவனிக்கும்படியாக நான் சொல்லுகிறேன். ஒருவேளை என்னுடைய ஊழிய பாதையிலே இதுவரைக்கு நான் கையாடின கடினமான வேத பகுதிகளை விட இன்றைக்கு நான் கையாளுகிற இந்த வேத பகுதி மிக கடினமானது என்று மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 12:32 வசனம். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஒரே தேவனுண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதிலும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகன முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது என்றான். பெரிதாய் இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது என்றான். ரிலிஜன், மதம் முழுவதும் இதில் அடங்கியிருக்கு. இதை தவிர வேற மதம் கிடையாது. பிரியமானவர்களே, செய்யாறில் நான் பேசும்போது சொன்னேன், முதல் மத மாற்றத்துக்கு தடை கொண்டு வந்ததே இயேசு கிறிஸ்து தான். நீங்கள்லாம் கடல் காண்டி போய் மற்றவர்களை உங்க சமயத்தாராக்கி அவர்களை உங்களில் எத்தனையான கேடு உள்ளவர்களை மாற்றீர்களே என்று இயேசு சொன்னார். இந்துக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாற்றி, கிறிஸ்தவர்கள் எல்லாம் திரும்ப முகமதியர்களாக இந்துக்களாக மாற்றி,
இப்படி போட்டு மதம் மாற்றுகிறது எதற்கு? இந்த மதம் மாற்றி உங்களில் எட்டத்தனையான நரகத்துக்குரியவர்களா அவர்களை மாற்றுகிறீர்களே? இந்த மதம் மாற்றம் தேவையில்லை, மனமாற்றம் தேவை என்று முதல் முதலாக சொன்னது இயேசு கிறிஸ்து தான். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அப்படி ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறான். அவங்களெல்லாம் மதம் மாற்றம் செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஒரு உண்மை கிறிஸ்தவனாக நம்முடைய விருப்பம் எல்லாம் மனம் மாற்றம் வேண்டும். எந்த மதமா இருந்தாலும் சரி, இதை விட ஒரு பெரிய ரிலிஜன் கிடையாது. உன் தேவனிடத்துல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பெருநிடத்திலே அன்பு கூறுவாயாக. இதை விட பெரிய மத சடங்காச்சாரம், பலி, ஞானஸ்நானம், பூநூல் போடுறது, சுண்ணத்து செய்யறது, எந்த மத சடங்காச்சாரமா இருந்தாலும் சரி, இதை விட ஒரு பெரிய மத சடங்காச்சாரம் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிலும் பிரதானமானது இதுதான். இது மதம் அல்ல, இது வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த பின்னணியை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 22:15 இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு 22:15, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சில் அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி. பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி சிலரை அனுப்புகிறார். மார்க்கு 12:13 இப்படியாக வாசிக்கிறோம். மார்க்கு 12:13, அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு. பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு. இப்போ இவங்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. அந்த நோக்கம் எல்லாம் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு. 12:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு அநேகர் இடத்துல வந்து சில கேள்விகளை கேட்கும்போது நான் வாசிக்கிறோம். மத்தேயு 22:35 அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை. ஒரு நியாய சாஸ்திரி, நீதி நியாயங்களை அறிந்த ஒரு சாஸ்திரி, ஒரு பண்டிட், ஒரு பெரிய கல்விமான், ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். எது நியாயம், எது தப்பு, சட்டம் என்ன சொல்றது, மோசையினுடைய சட்டத்திட்டங்களை என்ன சொல்றதுன்னு சொல்லி அதுல சாஸ்திரி, ஒரு நியாய சாஸ்திரி அவரிடத்துல வந்து கேட்கிறார். அவரை மடக்கும்படியாக, அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக ஒரு கேள்வி கேட்கிறான். கற்பனையிலேயே பிரதானமான கற்பனை எது என்று கேட்கிறான். இப்போ இந்த சூழ்நிலையே அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு. அது மூல பாஷையில் அழகாக இருக்குது. அவரை எப்படியாவது மாட்டி வைக்கும்படிக்கு, அவர் எப்படியாவது தப்பு பண்ண வைக்கும்படிக்கு, அப்படியே அவரை பேசப்பட்டு அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு, அவரை ஒரு பிழை விட வைக்கும்படிக்கு, இந்த நோக்கத்தோடு தான் அவரிடத்தில் அவர்கள் கேள்விகளை கேட்கிறார். பிரியமானவர்களே, அவன் கேட்ட கேள்வி கற்பனையிலே பிரதான கற்பனை எது? தசம பாகம் கொடுக்கிறதா, விருத்த சேதனம் செய்கிறதா? பிரதான கற்பனை எது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பதா? எதை சொல்றாரு பாப்போம். கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று கேட்கிறார். இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்தே, உபாகமத்திலிருந்தே சொல்லுகிறார், லேவியர் ஆகமத்திலிருந்தே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, 2-3 தொகுத்து சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதான், இதை விட பெரிய கற்பனை வேற கிடையாது. அப்படின்னா 3 காரியங்கள். தேவனிடத்தில் அன்பாயிரு, உன்னிடத்தில் அன்பாயிரு, பெறனிடத்தில் அன்பாயிரு. இதை தவிர வேற என்ன மதம் இருக்குது? அப்ப தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறது என்றால் எப்படி? அவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும்.
இந்த நான்கு வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், ரெண்டு மூன்று இடங்களில் இயேசு இதை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இந்த முழு இருதயம் என்றால் என்ன, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் என்ன என்று இவைகளை அறிந்து கொள்ளும்படிக்கு வேதத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, முற்றுமாக அவைகளை நான் அறிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என்றல்ல, நான் விளங்கி கொண்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது முழு இருதயத்தோடு. இந்த முழு இருதயம் என்பதற்கு எபிரேய மொழியிலே லேவ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவ் என்ற சொல் லேவாய் என்ற சொல்லிலிருந்து வருகிறது. இது ஏறத்தாழ 593 இடங்களிலே இந்த எபிரேய சொல் வேதத்திலே பலவிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த லேவ் என்ற சொல் தான் அதிகமாக ஹார்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, இருதயம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த லேவ் என்ற சொல்லினுடைய பொருள் உள்ளான பாகம், மைய பாகம் என்று பொருள், மையம் என்று பொருள். நம்ம சரீரத்துக்குள்ளாக நிறைய உறுப்புகள் இருக்கின்றன. இதயம் இருக்கிறது, சிறுநீரகம் இருக்கிறது, கணையம் இருக்கிறது, நுரையீரல் கல்லீரல் போன்ற உறுப்புகள் இருக்கின்றன. இப்படி நமக்குள்ளாக நிறைய உறுப்புகள் இருக்கின்றன. அப்படி நம்முடைய மையத்தில் இருக்கிற ஒரு உறுப்பை இருதயம், இதயம் என்று சொல்லுகிறோம். இது சதையான ஒரு இதயம், ஒரு இருதயம். ஆனால் வேதத்தில் இந்த இருதயம் என்ற சொல் கிரேக்க மொழியில் கார்டியாக் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு ஃபிசிக்கல், மாம்ச பிரகாரமான ஒரு உறுப்பு. அந்த உறுப்பு நின்றுட்டா தான் கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, கார்டியாக் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதை தாண்டி மெட்டாபிசிக்கலாக பௌதீகத்தை தாண்டி ஆன்மீகத்திலே ஒரு இருதயம் இருக்கிறது. நமக்குள்ளே சரீர பிரகாரமாக மாம்சபரமாக ஒரு இருதயம் இருக்கிறது போல, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு ஆன்மீக பிரகாரமாக ஒரு இருதயம் இருக்கிறது. உணர்வு பூர்வமாக ஒரு இருதயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த இருதயம் என்ன என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இந்த இருதயம் என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே ஆதியாகம 6:5 முதல் முறையாக பயன்படுத்தப்படுகிறது. வாசியுங்கள் ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம். அவ இருதயத்தில் நினைவின் தோற்றம் இருக்கிறது. அவன் நினைக்கிறதனுடைய கற்பனை இருக்கிறது, இமேஜினேஷன் ஆஃப் த தாட். Every imagination of the thought of his heart, அவன் ஹார்ட்ல இமேஜின் பண்றான். அது இந்த மாம்ச பிரகாரமான இருதயம் அல்ல. நீ எங்க யோசிக்கிற, கற்பனை பண்ற, இமேஜின் பண்ற, நினைக்கிற அந்த ஒரு பகுதி உனக்குள்ள இருக்கு. அந்த ஒரு ஆன்மீகம் நமக்குள்ள இருக்கு. உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், எவ்ரி இமேஜினேஷன் ஆஃப் த தாட் ஆஃப் ஹார்ட் இஸ் ஈவில். விழுந்து போன மனிதனுடைய இருதயத்தில் உள்ள நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பானதாகவே இருக்குது. அவனால் நல்லா நினைக்க முடியாது. இருதயம் மகா திருக்குள்ளது. அப்ப நம்முடைய தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்கிற ஒரு இடம், நம்ம இமேஜின் பண்ணுறோம், நினைக்கிறோம், கற்பனை பண்ணுறோம், யோசிக்கிறோம், யோசிக்கிறதில்ல நினைக்கிறோம்.
அந்த நினைவு தோன்றுகிற ஒரு இடம் அது எங்க ஹார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. தொடர்ந்து வாசியுங்க 6 தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தமிழ்ல மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அவர் இருதயத்துக்கு என்றால் அவர் ஆவியா இருக்கிறார். அவருக்கு இப்படி மாம்ச பிரகாரமான ஒரு உறுப்பு இருக்க முடியாது. மாம்ச பிரகாரமான ஒரு இருதயம் அப்படியே துடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனாலும் ஆவியா இருக்கிற தேவனுக்கு ஆவியாக ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயம் விசனப்படுகிறது. அந்த இருதயத்தில் தான் நினைவின் தோற்றம் இருக்கிறது. அந்த நினைவின் தோற்றம் பொல்லாப்பா இருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது போல தேவனுக்கு ஒரு இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்திலே மனுஷன் பாவம் செய்கிறதை பார்க்கும் போது அந்த இருதயம் வேதனைப்படுகிறது, அந்த இருதயம் விசனப்படுகிறது. பிரியமானவர்களே, 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நோவா இப்போது பலி செலுத்துகிறான், அப்பொழுது வாசனையை கர்த்தர் முகருகிறார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. அவன் இருதயத்தினுடைய நினைவுகள் இல்லாவிட்டால் நினைவுகளின் தோற்றம் பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இந்த உள்ளத்தில் என்பதும் மூல பாஷையில தன்னுடைய இருதயத்திலே சொன்னார். அப்ப இருதயத்தோடு பேசுகிறார். பேசுகிறது யாரு? பின்னாலே விளக்குவேன். பேசுகிறது ஆத்மா. எதோடு கூட அந்த ஆத்மா பேசுகிறது? இருதயத்தோடு கூட ஆத்மா பேசுகிறது. அப்ப ஆத்மா வேறு, இருதயம் வேறு. தேவன் சொன்னார், இருதயத்திலே சொன்னார். என் ஆத்மா என் இருதயத்தில் சொல்லுது. இருதயம் வேதனையா இருக்கு. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பா இருக்கு. இந்த இருதயம் என்றால் அப்ப என்ன? இதே தேவன் மனுஷனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் பொல்லாப்பா இருக்கிறது என்று சொன்ன தேவன் மத்தேயு 5:8 சொல்லுகிறார். மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும்னு சொன்னால் நம்ம ஹார்ட்டில் அந்த வால்வு இதெல்லாம் சுத்தமாக இருக்கணுமா? அந்த சுத்தம் அல்ல. நம்முடைய ஆன்மீக இருதயம் சதையற்ற காணப்படாமல் இருக்கிற, கையால் தொட முடியாமல் இருக்கிற அந்த இருதயம், அந்த நினைவுகளின் தோற்றம் சுத்தமாக இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு டாக்டர் போனால் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது. என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தை பாதிக்கிறது, என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்குறதுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போடலாம். இந்த இருதயம்தான் சீட் ஆஃப் எமோஷன்ஸ், உணர்ச்சிகளினுடைய உறைவிடம். பயம், கோபம், தைரியம், கவலை, மகிழ்ச்சி, இந்த எல்லா உணர்ச்சிகளும் உறைந்திருக்கிற ஒரு இடம் தான் நம்முடைய இருதயம். அப்படியானால் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் உணர்ச்சி பூர்வமாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதிலே ஒரு உணர்ச்சி இருக்க வேண்டும். ஒரு முழு இருதயத்தோடு கணவன் மனைவி இடத்திலே, மனைவி கணவன் இடத்திலே, இல்லாவிட்டால் காதலர்கள் அன்பு கூறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அன்பிலே உணர்ச்சி இருக்கும்.
நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதுல ஒரு உணர்ச்சி வேண்டும், ஒரு பயம், ஒரு தைரியம், ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு துக்கம். பரிசுத்தத்துக்கு ஏதுவான இந்த உணர்ச்சிகளோடு கூட நம்ம அன்பு கூறுகிறதான் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறது. என்னுடைய வேதாகமத்தினுடைய சில பக்கங்களிலே அங்கே நான் இங்கினாலே மையினாலே போட்ட கோடுகள் கொஞ்சம் அழிந்திருக்கும். ஏனென்றால் அந்த பக்கங்களிலெல்லாம் நான் வேதத்தை வாசிக்கும் போது என்னுடைய கண்ணீர் துளிகள் விழுந்திருக்கின்றன. சில நாட்களுக்கு முன்பு காலஞ்சென்ற மகான் எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்த ஒரு தொகுப்பை பார்க்க நேர்ந்தது. ஒரு முறை வேத புத்தகம் வாசித்து முடிப்பதற்குள்ளாக அந்த பக்கங்கள் எல்லாம் நனைந்து மறுமுறை அந்த வேத புத்தகத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு போய்விடுமா. ஒவ்வொரு முறையும் அவர் வாசித்து முடித்த உடனே புது வேதாகமத்தை வாங்குவார். அத்தனை கண்ணீர் துளிகள் அல்ல, கண்ணீர் நதி அந்த வேதாகமத்தை நனைத்திருக்கும். பிரியமானவர்களே, அப்ப வேதாகமம் வாசிக்கிறதிலே ஒரு உணர்ச்சி வேண்டும், ஒரு பயம் வேண்டும், ஒரு மகிழ்ச்சி வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும், ஒரு கோபம் வேண்டும். இப்படி வேதாகம வாசிக்கும் போதுதான் நம் தேவரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பா அந்த இருதயம் அதில் பதியணும். வேதம் வாசிக்கும் போதே ஐயோ பொய் சொன்ன நான் நரகத்துக்கு போயிடுவேனே ஒரு பயம் வரணும், அதை யோசிக்கணும். நினைவுகளின் தோற்றம் கற்பனை பண்ணணும். இமேஜினேஷன் ஆஃப் யுவர் தாட். When you read the Bible, பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல பங்கடைவாங்க. ஐயோ இன்னைக்கு நான் பாஸ்டர்கிட்ட பொய் சொல்லிட்டேனே, ஐயோ எங்க அப்பாட்ட பொய் சொல்லிட்டேனே, ஐயோ நான் வேலை சரத்துல பொய் சொல்லிட்டேனே, சும்மா சொல்லிட்டேனே, பொய்யர் அனைவருன்னு போட்டிருக்கே, அப்ப நான் ரெண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல தானே பங்கடைவன். ஆண்டவரே என்ன மணி 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 ஒரு பயம். அதான் இருதயத்தோடு வாசிக்கிறது. போய் ரெண்டு ரெண்டாம் மரணமாக்கின்னு கந்தகம் வேற கடலில் பங்குன்னு காலைல ஒன்று பைபிள் வாசிக்கிறது அன்பு இல்லை, அது கடமை. நீ முழு இருதயத்தோடு வாசித்தால் ஒரு பயம் வரும், ஒரு நம்பிக்கை வரும், ஆண்டவரை கைவிட மாட்டார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தர் கொடியேற்றுவார். உன் கையிலிருந்து என்னை யாரும் பறிப்பதில்லை. ஆமென் ஆண்டவரே, ஆமீன் ஆண்டவரே, ஒரு ஆமீன். ஒரு தைரியம், அவர் என்னை அழைத்தவர், உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டார், என் தேவன் ஜீவிக்கிறார், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற நான் ஏன் இயேசு உயிரோடு இருக்கிற. அப்ப அங்க நினைவுகளின் தோற்றம் அதான் இருதயம், அதான் இருதயம். பிரியமானவர்களை, பைபிள் வாசிக்கும் போதோ இல்லை ஒரு பிரசங்கம் கேட்கும் போதோ இல்லை தேவனை பற்றி நினைக்கும் போதோ ஜெபம் பண்ணும் போதோ அந்த ஜெபத்தோடு கூட உணர்ச்சிகள் கலக்க வேண்டும். பாவியை பார்த்து ஒரு கோபம் வரணும், ஒரு பயம் வரணும், சாட்டை எடுக்க தோணும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வசனம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் சேகரவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இப்ப நான் ஒரு பையனை நேசிக்கிறேன், அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறேன், அந்த பொறுப்பை ஏனோ தானோன்னு செய்யறேன். ஐயோ அவன் குடும்பம் சபிக்கப்படுமே, கர்த்தருடைய சாபம் வருமே, ஒரு பயம் வருது, ஒரு பயம் வருது. ஐயோ அந்த குடும்பத்துக்கு என்ன ஆயிடக்கூடாது. ஏன் அந்த வார்த்தையை யதார்த்தமாக நான் யோசிக்கிறேன், அசதியாய் செய்தால் சாபம் வரும், அந்த பிள்ளைக்கு சாபம் வரும், அந்த பையனுக்கு சாபம் வரும், அந்த குடும்பத்துக்கு சாபம் வரும். என்ன பைபிள்ல சொல்லி இருக்குது, இதான் இருதயத்தோடு அன்பு கூறுகிறது. அங்க ஒரு பயம், ஒரு கோபம், இவ்வளவு சொல்றமே இப்படி ஏனோ தானோன்னு பிந்தி வர்றாங்களே, அவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் அசட்ட பண்றாங்களே, இப்படி அவங்க ஃபிளைட்டுக்கு போவாங்களா யோசிக்கிறேன். நினைவுகளின் தோற்றம்
ஒரு கோபம் வருது, ஒரு உணர்ச்சி வருது. இதே ஊழியத்தை நான் கடமைக்காக செய்வேன் என்றால், ஏதோ வந்தேன் காணிக்கை கடைசியில் எடுக்கிறேன், காணிக்கை எடுக்கிறதுக்குள்ள வந்துட்டா சரின்னு. எதுக்கு போட்டு அவங்கள கோபப்படுத்துவானே காணிக்கை? எங்கேயா வேற கோயிலுக்கு போயிட போறாங்க, எப்படியாவது பிடிச்சி வைப்பான். எப்போ வந்தாலும் சரி சாமின்னு டைத்து மாத்திரம் ஒழுங்காக கொடுத்துரு, டைத்தை ஒழுங்காக கொடுத்துரு. கர்த்தருக்கு உண்மையாக இருப்பான். நீ பிந்தி வந்த என்ன வரட்ட என்ன, நீ கோயிலுக்கே வராமல் இருந்தாலும் டைத்து அனுப்பிட்டனா போதும். பிரியமானவர்கள், அது அது ஒரு இருதயம் தான், அது பொல்லாப்பு நிறைந்த இருதயம், கேடு நிறைந்த இருதயம், பணத்தை வாஞ்சிக்கிற இருதயம், பணத்தை அது இருதயம். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாப்பா இருக்கு. அவன் நரகத்துக்கு போன என்ன என்ன ஒரு ஊழியக்காரன் ஓப்பன், ஏங்க இப்பெல்லாம் போட்டு பிரசங்கம் பண்றீங்க? உங்க பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் பரலோகத்துக்கு வரப்போறான்? அவன் பரலோகத்துக்கு வந்தா கெட்டிச்சான், நரகத்துக்கு போனா கெட்டிச்சான். ஏதோ வர்றாங்க, நாலு வார்த்தை சொல்லி அனுப்புங்கிறேன். அது ஒரு இருதயம், பொல்லாப்பு நிறைந்த இருதயம், மகா திருக்குள்ள இருதயம். ஏதோ நான் கூலிக்கு மாறடிக்கணும், அது ஒரு இருதயம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிற இருதயத்திலே பரிசுத்தமான உணர்வுகள் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சீட் ஆஃப் அஃபெக்ஷன் போத் ஈவில் அண்ட் குட். ஒருவேளை அந்த இருதயம் நல்லதை நேசிக்கலாம், இல்லாட்ட அந்த இருதயம் கெட்டதை யோசிக்கலாம். இந்த ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு வரணுமே, திட்டி பார்ப்போம், அன்பா பேசி பார்ப்போம், என்கரேஜ் பண்ணி பார்ப்போம், எப்படியாவது கண்டித்து உணர்த்தி பார்ப்போம், எப்படியாவது பரலோகத்துக்கு வரணுமே. இது ஒரு இருதயம். இன்னொரு இருதயம், அவனை வேதனைப்படுத்திடக்கூடாது, வர்றவன் வரட்டும், எப்படியா காணிக்க தசமா கொடு கொடு, நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. இது ஒரு இருதயம். இதே போல உங்களுடைய இருதயங்களும் இருக்கும். காங்கிலையில் ஆங்கில ஆராதனையில் ஒரு உதாரணம் சொன்னேன், பாபு பாலு ரெண்டு பையங்க இருக்காங்க, பாபு பாலு ரெண்டு பையங்க இருக்காங்க, பிந்தி வர்றாங்க ரெண்டு பேர். இப்போ நான் வந்து ரெண்டு பேர் மேலும் ஒரே அன்பு, ஐயோ இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதே, இப்படி கர்த்தருடைய காரியங்களில் அசட்டையாக இருக்காங்களே, என் வேதனையோடு அவங்கள பிடிச்ச திட்டுறேன். ஏண்டா பாபு பாலு எத்தனை தடவை சொல்கிற அறிவில்லை, ஏண்டா அப்படி பிந்தி வர்றீங்க? சில வேளைகளில் சில கடினமான சொற்களை வைத்து திட்ட வேண்டியதாக இருக்கும். ரெண்டு பேரையும் திட்டுறேன். பாபு நினைக்கிறான் அவன் இருதயம் நம்ம மேலே அன்பாக இருக்கனால தானே அங்கிள் திட்டுறாங்க, பாஸ்டர் திட்டுறாரு. நம்ம எப்படியாவது ஒரு கர்த்தர் ஆடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுனால தானே கர்த்தர் திட்டுற, இவங்க திட்டுறாங்க. அது பாபுடைய இருதயம், நல்லதை நேசிக்கிற இருதயம், நல்லதை நேசிக்கிற இருதயம். பாலு நினைக்கிறாம பெருசாக ஒரு திட்ட ஆரம்பிச்சிட்டார், கோயிலுக்கு வரதே எவ்வளோ கஷ்டப்பட்டு வாரோம், சும்மா ஏதோ வந்த மாதிரி உடல் உடல் எத்தனை சபையில் ஒரு வாரத்தை கூட பாஸ்டர்ஸ் கண்டுக்க மாட்டேங்க இப்போ ச்சே. அவனுடைய இருதயம், பாலுடைய இருதயம் தீமையை விரும்புகிற இருதயம், கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளாத இருதயம். பிள்ளை நல்லா இருக்கணுமே விரும்பி தகப்பன் கண்டிக்கிறார், அது தகப்பனுடைய இருதயம். தகப்பன் கண்டிக்கிறாரே என்று பிள்ளை வேதனைப்படுகிறது, அது பிள்ளையுடைய இருதயம். அப்ப இந்த இருதயத்துல தான் எல்லா தாட் ப்ராசஸ், எல்லா நினைவுகள் எல்லாமே இருக்கு. இந்த தாட் ப்ராசஸே நம்முடைய இருதயத்துல தான் இருக்கு. சிலருடைய இருதயம் நல்லதை விரும்பும், சிலருடைய இருதயம் எப்போதுமே கெட்டதை விரும்பும். அந்த இருதயம் பொல்லாப்பினாலே நிறைந்திரு, அந்த இருதயத்தினுடைய அந்த தாட் ப்ராசஸே, நினைவுகளின் தோற்றமே பொல்லாப்பு. அம்மா கண்டிச்சா பிடிக்காது பிடிக்காது, டீச்சர் கண்டிச்சா பிடிக்காது, ஸ்கூல் பாஸ்டர் கண்டிச்சா பிடிக்காது, பாஸ்டர் அண்டி சொன்னா பிடிக்காது. அந்த இருதயத்தின் தோற்றத்தின் நினைவுகளின் தோற்றமே முரட்டாட்டம், ரிபல்லியன், எதிர்க்கணும். அப்ப நம்முடைய இருதயத்துல தான் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. இந்த பயம், இந்த அன்பு, இதெல்லாம் பக்திக்கு ஏதுவாக தேவனுக்கு நேராக நாம் செலுத்துவோமையானால்,
நல்லதை கண்டு பயப்படுகிறது, தீமையை கண்டு எதிர்த்து நிற்பது, விசுவாசத்தினாலே தைரியமாக இருப்பது, அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டுவது, இதெல்லாம் முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது. முழு இருதயத்தோடு தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது. அப்போ சுருக்கமாக நீங்கள் விளங்கி கொள்ள சொன்னால், ஒரு பரிசுத்த பயம், வசனம் வாசிக்கும் போது ஒரு பயம், அங்கே உள்ள ஒரு எச்சரிப்பை பார்க்கும்போது பயம், அந்த பழம் சாப்பிட்டாங்க ஆண்டவர் ஆதாமி ஏவாளி ஏதேனோட்டு வரட்டி விட்டார, அவர் நேற்று மென்று என்று மாறாதவர் தானே, நான் பயப்படுறேன். ஓய்வு நாளில் தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சமைக்கிறதற்காக, மனைவி பிள்ளைகளுக்கு சமைக்கிறதற்காக ஒருத்தர் விறகு பறக்க போனா தேவன்ற போய் கேட்குறாங்க, ஓய்வு நாளில் மனைவி பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்கு விறகு பறக்க போனான்னு அவனை என்ன செய்யன்னு கேட்குறாங்க. தேவன் சொல்கிறாரு, அவனை கல்லெறிந்து கொல்லுங்கிறாரு. அந்த தேவன் மாறிட்டாரா? மனம் திரும்ப அவர் மனிதன் அல்ல, மனம் மாறலை. அப்போ இன்னைக்கு ஓய்வு நாளில் நம்ம அசட்டை பண்ண என்ன செய்வார்? அதே தேவன் தானே. இன்றைக்கு இயேசு நமக்காக பரிந்து பேசலாம், ஆனால் தேவனுடைய மனம் என்ன சொல்லுது? தேவனுடைய நியாயம் என்ன சொல்லுது? யோசிக்கிறோம்ல, அதான் இருதயத்தில் அன்பு கூறு. அந்த நினைவுகளின் தோற்றம் அவருக்கு நேராக இருக்கும், அதனால ஒரு பயம் வரணும், ஒரு வாக்கு தத்துவத்தை பார்க்கும்போது தைரியம் வரணும், ஒரு உருக்கம் வரணும். ஒருத்த குடிச்சு கிடக்குறான், ஐயோ இப்படி போயிட்டானே. அப்ப தேவனுக்கு அடுத்த பரிசுத்த பயம், பரிசுத்த வைராக்கியம், பரிசுத்த மகிழ்ச்சி, பரிசுத்த துக்கம், இதெல்லாம் தோன்றுகிறதா நம்முடைய இருதயம். இந்த இருதயம் அவருக்கு நேராக உணர்ச்சி வசப்படுமானால் நம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறோம், இல்லாவிட்டால் நம் முழு இருதயத்தோடு அன்பு கூறவில்லை. இரண்டாவதாக உள்ள காரியம், முழு ஆத்மாவோடு என்று சொல்லப்பட்டு, இந்த ஆத்மா என்பதற்கு எபிரேய மொழியிலே நெஃபேஷ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, கிரேக்க மொழியிலே சுகை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுகை என்ற சொல்லில் இருந்து தான் நாம் இன்றைக்கு சொல்லுகிற சைக்கி, சைக்காட்ரி, சைக்காட்ரிக், சைக்காலஜி போன்ற சொற்கள் எல்லாம் உருவாகி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த எல்லா சொற்களும் இந்த சுகி என்ற சொல்லிலிருந்து தான் உருவானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, நெஃபேஸ் என்ற எபிரே சொல்லுக்கு இணையாக சுகி என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு லத்தீன் மொழியிலே அனிமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதில் வந்து அனிமல் என்ற சொல் வந்து. இந்த நெஃபேஸ், சுகை, அனிமல், அனிமா என்ற சொல்லெல்லாம் எதை குறிக்கிறது? ஆத்மா, ஆத்மி, மனுஷன். முதல் முதலாக ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் மண்ணினாலே மனுஷனை செய்து ஒரு சரீரத்தை உண்டாக்கி அது நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான். இந்த ஆத்மா தான் மனுஷனை ஜீவிக்க வைக்கிறது. இந்த ஆத்மா, ஆத்மா என்று சொல்லுகிறதும் காணப்படாத ஒரு பொருள், காணப்படாத ஒரு பொருள். இந்த ஆத்மா தான் மனுஷனை இயக்குது, மனுஷனை செயல்பட வைக்குது. இந்த ஆத்மா, ஆத்மா என்று சொல்லுகிறது மனுஷன் தன்னை யார் என்று அறிந்திருப்பு, மனுஷன் தன்னை யார் என்று அறிந்திருப்பு. இப்போ எனக்கு நான் யாருன்னு தெரியும், அதான் சொல், எனக்கு என்னை யாருன்னு தெரியும். நான் ஒரு ஆம்பளை, நான் இந்த சபையில் பாஸ்டரு, நான் இந்திய தேசத்தை சேர்ந்தவன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், எங்கள் ஊர் நெல்லை மாவட்டம், நான் பேசுகிற மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ்மொழி, எனக்கு ஆங்கிலம் தமிழ் தெரியும்,
நான் இத்தனை படிப்பு படித்திருக்கிறேன், எனக்கு யார் மனைவி, எங்களுக்கு யார் பிள்ளைகள், இந்த சபைக்கு நான் ஒரு போதகன், என்ன நான் யாருன்னு அறிந்திருக்கிறேன். இப்ப நான் கோபப்படுறேன், எதனால கோபப்படுறேன், இந்த சபையில நான் பாஸ்டர்ங்கிறதுனால கோபப்படுறேன், வர்றேன் அங்க சேர் சரியா இல்லை, கோபம் வருது, மைக் இல்லை, கோபம் வருது, இன்னொரு சபையில மைக் கூவிச்சுன்னா எனக்கு கோபம் வருமா, வராது, மைக்கு கூவுறது ஒண்ணுதான், அங்க பாடகர்குழுவினர் வந்தாலும் சரி வரட்டாலும் சரி நின்னாலும் சரி நிக்கட்டாலும் சரி, நான் ஏன் நீங்கெல்லாம் பாடகர்குழுவினர் வரலன்னு சண்டை போட மாட்டேன், அங்க நான் பாஸ்டர் அல்ல, இங்க நான் போதகன், என் குடும்பத்துக்கு நான் அப்பா, இந்த சபைக்கு நான் போதகன், என்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய உணர்ச்சிகள், உணர்ச்சி இருதயத்தில் இருக்குன்னு சொன்னேன், இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் நான் என்னை அறிந்திருப்பது. சில வீட்டில் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, நான் புருஷன் சொல்றேன் கேட்கலையா, நான் அப்பா சொல்றேன் கேட்கலையா அப்படின்னு, ஏன் அப்பா சொல்றனால நீ கேட்கணும், நான் இந்த உங்க இந்த வீட்டில் நான் இந்த வீட்டு மனைவி இல்லையா, அப்ப நான் என்ன யார் என்று அறிந்திருக்கிறேன், நான் வேலைக்காரி இல்லை, நான் இந்த வீட்டுடைய எஜமாட்டி, வீட்டுக்கு ராணி, மனைவிக்கு என்ன வருது இல்லையா, அதனால தான் கோபம் வருது, அதனால தான் அன்பு வருது, அதனால தான் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வருது, என்னுடைய பர்சனாலிட்டி அதான் ஆத்மா, நான் அறிந்திருக்கிறேன், இந்த அறிந்திருக்கிறது தான் என்னை இயக்குகிறது, என்னை சிரிக்க வைக்குது, என்னை கோபப்பட வைக்குது, என்னை அழ வைக்குது, அழுறது எங்க இருக்கு, இருதயத்தில் இருக்கு, ஆனா என்னை இயக்குறது என்ன, இந்த ஆத்மா. கோபம் வருது, கோபம் தான் நான் திட்டுறேன், என்னை திட்ட வைக்கிறது யாரு, இந்த ஆத்மா, மகிழ வைக்கிறது யார், இந்த ஆத்மா, ஆமென் அல்லேலூயா அப்படிங்கிற எது, இந்த ஆத்மா சொல்ல வைக்க, மகிழ்ச்சி வந்துடுச்சு, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆமென், ஆண்டவர் எனக்கு துணையா இருக்கிற, அல்லேலூயா, ஒரு தைரியம் வருது, இந்த தைரியம் தான் இருதயத்தில் இருக்கு, விசுவாசத்தில் இருக்கு, ஊழியத்துக்கு அழைத்தார், நான் மனைவி ரெண்டு பிள்ளைகள் அப்பா அம்மா ஆறு வாய் சாப்பிடணும், எங்கிருந்து பைசா வரும்னு தெரியாது, யார் கொடுப்பா என்று தெரியாது, தீர்மானம் எடுக்கிறோம், கர்த்தர் கைவிட மாட்டார், தைரியம் இருதயத்தில் இருக்கு, ஆத்மா என்ன செய்யுது, தீர்மானம் எடுக்க வைக்குது, வேலையை ராஜினாமா பண்ற, ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், எங்கள் சொந்தக்கார் யாரையும் பார்க்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவ, என்னை அழைத்தவர் உண்மை, ஒரு தைரியம் வருது, அப்ப என்னுடைய செயல்பாடுகள் அந்த விசுவாசத்துக்கு இணைந்து போக ஆரம்பிக்கு, நெருக்கங்கள் வரும், ஊழியத்தின் பகுதியிலே ஒரு சூழ்நிலை வந்தது, அடுத்த மாதம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எங்களுக்கு தங்குகிறதற்கு வீடு இல்லை என்ற கவலை அல்ல, அன்றைக்கு என்னிடத்தில் இருந்த நூல்களை, என்னிடத்தில் இருந்த புத்தகங்களை வைப்பதற்கு இடத்துக்கு என்ன பண்ணுவேன் என்று பயந்து, ஒரு தைரியம் வந்தது, ஆட்டோ ஓட்டலாம், எனக்கு வண்டி ஓட்டினா ரொம்ப இஷ்டம், இப்போ நான் திரும்ப வேலைக்கு போனாலோ இல்லை டியூஷன் எடுத்தாலோ சாயந்தரம் ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்யணும், பகல் ஆட்டோ ஓட்டுவோம், மனைவி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கஞ்சி ஊற்றலாம், சாயந்தரம் ஊழியம் செய்வோம், ஒரு தைரியம், என்னால் முடியும், எனக்கு ஆட்டோ ஓட்ட முடியும், நான் பெருமைக்காக சொல்லலை பிரியமானவர்களே, ஒரு அரோகன்ஸாக சொல்லலை, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம், அதான் ஆத்மா, நோயிங் செல்ஃப், ஈகோ, ஈகோ என்கிற தவறான சொல்லலை, ஹைப்பர் ஈகோங்கிறது தான் தப்பு, ஈகோ தப்பல், ஈகோ என்றால் நான் யார் என்று நான் அறிந்திருப்பேன், நான் யார் என்று எனக்கு தெரியலன்னு சொன்னா அது மென்டல்னு அர்த்தம், நான் யாருன்னே எனக்கு தெரியல,
அப்படின்னா நான் மென்டல், அது பல டிகிரியில் இருக்கும். நான் யாருன்னே தெரியாது. சிலருக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னே தெரியாது. நல்லவங்க தங்களை கெட்டவங்க நினைச்சாலும் அது மென்டல் கேஸ் தான், சைக்கி. அவங்க சைக்கி சரியா இல்லை. கெட்டவங்க தங்களை நல்லவங்க நினைச்சாலும் அவங்க சைக்கி தெரியாது. தாங்க இருக்கிறபடி தங்களை அறிந்து கொள்ள முடியல. தங்களை ரொம்ப பக்தி உள்ளவங்க நினைப்பாங்க, ஆனால் பக்தியே இருக்காது. ஆனால் நான் ரொம்ப பக்தி உள்ள, நான் ரொம்ப பக்தி உள்ளவன். அது எப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் சாதாரண ஒரு பிச்சைக்காரன், நான் தான் ராஜா, நான் தான் ராஜா, இந்தியாவுடைய பிரதம மந்திரியே நான் தான், நான் தான் பிரதம மந்திரி அப்படின்னு நினச்சி அவனை பைத்தியங்கிற மாதிரி இவனுக்கு பக்தியே இருக்காது. ஐயோ நான்லாம் ரொம்ப பக்தி உள்ளவங்க, நான்லாம் ரொம்ப நல்ல பக்தி உள்ளவங்க அப்படின்னா இவன் என்னது, சைக்கி. பக்தியே இல்லாதவன் பக்தி உள்ளவன் நினைச்சாலும் சைக்கி, பக்தி உள்ளவன் தானே பக்தி இல்லாதவன் நினைச்சாலும் சைக்கி. அப்பா அம்மா அவன் நேசிக்கவே மாட்டான். ஐயோ அம்மா நான் அவங்களை எவ்வளோ நேசிக்கிறேன், அம்மா எவ்வளோ நேரம் மென்டல். மனைவி மேலே அன்பே இருக்க, ஐயோ ஒன்னே நேசிக்கிட்டு இருக்கேன் அம்மா. ஒன்று பொய்யா இருக்கணும், அவன் பொய் பேசலைன்னா மென்டலாக இருக்கணும். தான் யார் என்று தன்னை அறிந்திருப்பதான் சைக்கி. இந்த அறிவின் அடிப்படையிலே நீ செயல்படும் போது முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. காலையில் 8:30 ஆராதனை என்று தெரியும், உனக்கு தெரியும் அந்த அறிவு இருக்கிறது. இருதயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஒரு அன்பு பொங்குது. 8:30 உன்னை வர வைக்கிறதா முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறுது. இட் டிசைட்ஸ் யுவர் பிஹேவியர். இந்த ஆத்மா தான் உன்னுடைய செயல்பாட்டை தீர்மானிக்கிறது. அப்போ யோ பொய்யர் அனைவரும் நரகத்துக்கு போவாங்களே, ஐயோ நான் பொய் சொன்னா நரகத்துக்கு போயிருவேனே, அது இருதயம். நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது ஆத்மா. அந்த பயம் உன்னுடைய செயல்பாட்டை பாதிக்கிறது. மூன்றாவதாக ரொம்ப முக்கியமானது, முழு மனதோடு கூட. இந்த மனம் என்பதற்கு கிரேக்க மொழியிலே டயோனியா என்ற சொல் பயன்படுத்தப்படும். டயோனியா மனம் என்று சொன்னால் பிரியமானவர்களே புரிந்து கொள்ற, அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கற, யோசிக்கிற, சிந்திக்கிற, காரண காரியங்களை அலசி பார்க்க, இந்த மனம்தான் இருதயத்தின் உணர்ச்சிகளை உண்டாக்குகிறது, உணர்ச்சி செயல்பாட்டை உண்டாக்குகிறது. மனதில் நான் யோசிக்கிறேன், ஒரு திருடனை யோசிக்கிறேன் எப்படி கொள்ளையடிக்கலாம், ஒரு விசுவாசி யோசிக்கிறேன் எப்படி கொடுக்கலாம், எப்படி நான் கொடுக்கலாம் யோசிக்கிறேன். அவன் மனம், ஐயோ இந்த ஊழியத்துக்கு எப்படியாவது நான் கொடுக்கணுமே, எப்படி கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், காசு கேட்டால் ஊழியத்துக்கு போக மாட்டேன். அது மனம். யாராவது எனக்கு காசு கொடுத்தா நான் போகிறேன். ஒன்று பாஸ்டர் காசு போடணும், இல்லை வேறு யாராவது காசு ஸ்பான்சர் பண்ணணும், ஸ்பான்சர் பண்ணால் நான் போகிறேன், நான்லாம் போட மாட்டேன்ப்பா. அது மனம். ஐயோ 400 முடியலை, ஒரு 200 கொடுத்துருவோம்மா, 100 கொடுத்துருவோம்மா. ஒரு குடும்பத்தை பற்றி பிற வினோத் சாட்சி சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வறுமை தான், பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது. ஐயா எங்களால் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கியா, கொடுக்க முடியலை, ஆனால் வரணும் எப்படியாவது கட்டாய. அப்போ வினோத் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ கண்டிப்பாக வர சொல்லுங்கள், கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வர சொல்லுங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க, அவ்வளவு தூரம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, முழு தொகையும் கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுக்கணும்னு ஒரு மனம். யாராவது கொடுத்தா, யாராவது காசு போட்டு கொடுத்து பண்ணால் நான் வரேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், அது இன்னொரு மனம். எல்லாமே நம்ம மனம்தாங்க. மனம் ஒரு குரங்கு, இந்த மனம்தான் யோசிக்குது, இந்த மனம்தான் யோசிக்குது. ஓசி வாங்கணும், ஓசி வாங்கக்கூடாது, எது யோசிக்கிற மனம் யோசிக்க.
லஞ்சம் வாங்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது மனம்தான் யோசிக்கிறது மனம்தான் காரணம் நம்ம யோசிக்கிறது எல்லாம் அந்த மனசுல தான் இருக்கு இந்த யோசிக்கிறது நம்முடைய உணர்ச்சியை தொடுது நம்ம யோசிக்கிறது நம்ம உணர்ச்சிகளை தொடுது அது இருதயம் ஒண்ணு இருதயப்படப்படப்பட நம்ம ஹார்ட் நம்ம பிசிக்கல் இருதயமே அடிக்கும் அந்த இருதயம் நம்முடைய செயல்பாட்டை தீர்மானிக்கிறது செயல்பாட்டை தீர்மானிக்கிறது அதான் சோ பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவிலிருந்த மனம் சிந்தை தேவனுக்கு சமமாயிருந்து அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் நினைக்கல அவர் ஆத்மாவுக்கு தெரியும் நான் தேவன் நான் தேவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என் கையும் பிதாவின் கையும் உண்டு உங்களை பிதாவின் கையிலிருந்து ஒருவரும் பறிப்பதில்லை என் கையிலிருந்து உங்களை ஒருவரும் பறிப்பதில்லை நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் நான் தேவகுமாரன் தெரியுது அவருக்கு ஆனா அவருக்கு ஒரு சிந்தை இருக்கு இதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நினைக்கல அந்த நினைவின் தோற்றம் தான் இருதயம் அவருக்கு ஒரு இருதயம் இருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும் அவர்களுடைய ஆத்மாவை அவர் மரணத்திலே ஊற்றினார் அவருக்கு ஒரு ஜீவன் இருக்கு ஒரு ஆத்மா இருக்கு அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி பிரியமல்ல அப்ப உங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு நீங்க எப்படி அதை அனலைஸ் பண்றீங்க தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் கொடுக்க ஆயத்தம் அனலைஸ் பண்றீங்களா அனலைஸ் பண்றீங்களா என்னன்னு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் பார்க்கலாம் பிரியமானவர்கள் நம்ம அனலைஸ் பண்றோம் அன்றைக்கு ஒரு சகோதரிக்கு ஊழியத்துக்கு போன இடத்துல ஜுரம் பலவீனம் சாயந்தரம் இருக்கணுமா சீக்கிரம் போயிடலாமா சாயந்தரம் இருக்கணுமா சீக்கிரம் போயிடலாம் யோசிக்கிறோம் ஒரு டிசிஷனுக்குள்ள வர்றோம் அந்த யோசிக்கிறதா மனம் அந்த யோசனையினுடைய பகுதி தேவனை பிரியப்படுத்தினால் முழு மனதோடு அவரில் அன்பு ஊறுகிறோம் நான் யோசிக்கிற பகுதி என்னை பிரியப்படுத்தினால் முழு இருதயத்தோடு என்னில் அன்பு ஊறுகிறேன் என்னுடைய தாட் ப்ராசஸ் எதை நேசிக்கிறது எதற்கு நேராக எதை பிரியப்படுத்துவதற்கு நேராக என்னுடைய நினைவு அலைகள் ஓடுது அப்ப நான் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சோன்னு ஒரு சந்தோஷம் வருது அதான் இருதயம் தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைச்சோன்னு ஒரு சந்தோஷம் வந்து நான் இருந்துடுறேன் அதான் என் ஆத்மா என் ஆத்மா அதை செயல்படுத்துகிறது அப்ப என்னுடைய முழு சிந்தை என்னுடைய முழு இருதயம் என்னுடைய முழு செயல்பாடு எல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்குமானால் நான் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்திலே அன்பு ஊறு மூன்றாவது மிக எளித நான்காவது மிக எளிதான பகுதி முழு பலத்தோடு இந்த பலமும் சரீரத்தில் அல்ல இந்த இருதயம் என்பதும் சரீரம் கிடையாது இந்த ஆத்மா என்பதும் சரீரத்தில் கிடையாது இந்த மனம் என்பதும் சரீரத்தில் உள்ள ஒன்றல்ல இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு அடிப்படையில் உள்ளது நம்முடைய உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது நம்முடைய சிந்தனை ஓட்டத்தை சம்பந்தப்படுத்தியது நம்முடைய நினைவு அலைகளை சம்பந்தப்படுத்தியது நம்முடைய செயல்பாட்டை இயக்குவதை சம்பந்தப்படுத்தியது அதே போல இந்த பலன் என்று சொல்லுவதும் சரீரத்தில் இல்லை இந்த பலன் என்பது நம்முடைய ஆத்மாவில் இருக்கு இல்லாவிட்டால் அந்த இன்விசிபிள் மேன்ல இருக்கு நம்முடைய பர்சனாலிட்டியில இருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல முழு பலத்தை நான் பாட்டு பாடுறேன்னா தாவிது முழு பலத்தோடும் பாடின ஆடினா முழு பலத்தோடும் ஆடிடும் அந்த பலன் சரீரத்தில் இல்லை ஆடி ஆடி செத்து விழுந்தாலும் பரவாயில்ல கர்த்தருக்காக ஆடிட்டு விழுவும்
பிரியமானவர்களே, கடந்த சனிக்கிழமை ரொம்ப பலவீனமாயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை செய்தி எடுக்க முடியல. 11 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் அப்படியே எண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடந்த ஞாயிற்று சனிக்கிழமை பலப்படுத்திட்டு திரும்ப வந்து உட்கார்ந்து உள்ளத்துல ஒரு உணர்வு வருது, நீ படுத்துட்டா இல்ல செத்துட்டா நாளைக்கு இதை பிரசங்கமா பண்ண போற, போய் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்ல, ப்ரிப்பேர் பண்ணும்போதே செத்துட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுப்பார்ல, அது போதும். நான் பேசின என்ன பேசட்டேன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போதே செத்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் ப்ரிப்பேர் பண்ண. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமண்ட தாழ்மையை குறித்து பேசினேன். பேசி முடிச்சுட்டு போறதுக்கு ஒவ்வொருத்தராக வந்து நீ கர்த்தர் எங்களோடு கூட பேசின, கர்த்தர் எங்களோடு கூட பேசு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமமே செலவில் அப்படி ஒரு பயது வரும். அப்ப அந்த பலன் எங்க இருந்தது? என் சரீரத்துல இல்லை, எனக்குள்ள ஒரு ஃபோர்ஸ். என்னை பற்றி சொல்லுவதற்கல்ல, விளங்குறதற்காக சொல்றேன். 25ஆம் தேதி கிராம ஊழியத்தை முடித்து விட்டு 12 மணி வந்தேன், இல்லாட்டா 26ஆம் தேதி காலையில 12:30 ஆயிருக்கும். 7 மணி 7:30 எழும்பி உட்கார்ந்தேன். அடுத்த இரவு 12 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு கிளம்புனேன், காலை சாப்பாடு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தேன். எதற்காக? அந்த பலன் எங்கே இருந்து வந்தது? என் உடம்புல உள்ள பலனா? இல்லை, அதுவும் ஆத்மாவில் இருக்கிற பலன். அதனால இயேசு சொன்னா, சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அது ஆவியில் உள்ள பலன். செஞ்சா முழு பலத்தோட செஞ்சிடும், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். செத்தாத என்ன மிஞ்சி பண்ண சாகத்தானே போறோம். ஒரு தம்பி ரொம்ப டயர்டா இருக்கிறார், கவலையே படாதப்பா செய்ய, மிஞ்சி பண்ண எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்ன எடுத்து போடணும் அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன்ப்பா செய்ய. முழு பலத்தோட செஞ்சிடும். நாளைக்குன்னு கொஞ்சம் ரிசர்வேஷன் வச்சுட்டு, இது பின்னால் தேவைப்படுமே, பின்னால் தேவைப்படுமே, பின்னால் தேவைப்படுமேன்னு பேங்கில் வச்சுட்டு நம்ம முன்னாலேயே போயிட்டோம்னா பிரயோஜனமா? பிரியமானவர்கள், சில வேலைகளில் பார்க்குறோம் இப்படி ஒரு கடினமான சொல்லை. எனக்கு தெரிந்த சகோதரி உபயோகித்து நான் பார்த்தது, கஷ்டப்பட்டு யாரோ சேர்த்து வைக்கிறாங்க, அதை எடுக்கிறதுக்கு 4 நாய் அலையுதுன்னு அங்கே ஒரு ஊழியத்தில் நடக்கிற சில காரியங்களை பார்த்து வேதனை தாங்க முடியாம யாரோ கண்ணீர் விட்டு உபவாசம் இருந்து பயத்தை, தமிழில் சொல்றாங்களே பயத்தை கட்டி வாயை கட்டி அணு அணுவா 1 2 1 2 1 2 சொல்லி உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் அழுது ஆத்துமாக்களை சேர்த்து வச்சா, அந்த ஆத்துமாக்களை துரைத்தனம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வர்றாங்களே என்று நினைத்தால் வேதனை தாங்க முடியும். ஆனால் அந்த பரிசுத்தவான்கள் எப்படி முழு பலத்தோடு. ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். முதல் பகுதான் கர்த்தரிடத்தில் அன்பு கூட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இடத்துல அன்பு கூறணும், பிறனிடத்தில் அன்பு கூறணும். ஒரு நாள் பாஸ்டர் சுந்தரையாவுடைய அண்ணன் இறந்து போனார்கள். அப்போ இங்கிருந்து ஐயா கன்னியாகுமரிக்கு போயிட்டு அடக்க ஆராதனையில் கலந்துக்கிட்டு ட்ரிவாண்டத்தில் சிலரை பார்த்துட்டு அடுத்த நாள் அவங்க திரும்பி வர்றாங்க அதே காரில். ரொம்ப களைப்பாக இருக்கும். காலையில் ஒரு 7 7:30 இருக்கும். ஐயாவை பார்க்குறதுக்காக போனால் ஐயா இல்லை. எங்கே போயிட்டாங்கன்னா ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போயிட்டாங்களாம். சரின்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு போனால் ஐயா இருந்தாங்க. ஐயா எப்படி போன துஷ்டியெல்லாம், போன காரியெல்லாம் எப்படியா இருந்துச்சுன்னா, எல்லாம் நல்லா இருந்துச்சு தம்பின்னு. நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு ஒரு 7 7:30 வந்தேன் ஐயா. நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டீங்களாம், இன்னும் அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டீங்கன்னு. ஏன்னா ராத்திரி அவங்க 1:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்ததாக கேள்வி. ஓய், என்ன அதை கேட்குறீ?
ஜப வீட்டில் 4:30 நான் தான் ஜபம் நடத்தினேன். 1:30 வந்தவர் எழும்பி 4:30 ஜபம் நடத்தினார். பிரியமானவர், முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட பரிசுத்தவான்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு நாள் காலையில் ஐயாவை பார்க்க போகிறேன், கரண்ட்டு கட்டு, முன்னால் ஒரு கேண்டில் லைட் வச்சுக்கிட்டார், ஒரு சின்ன கண்ணாடி, இந்த கேண்டில் லைட்டில் பார்த்து பார்த்துட்டு ஷேவ் எடுக்கார். அந்த காலத்து பிளேடுலாம் ஈஸியாக வெட்டிடும், அந்த பிளேடு வச்சு இப்படி ஷேவ் எடுத்துக்கிட்டு இருக்கார் தண்ணியில் அலசிட்டு. ஏன் பாஸ்டர் கரண்ட் இல்லை இப்போ ஏன் ஷேவ் எடுக்கீங்க? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்ப்பா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்போ அதுக்கு நான் ரெடி ஆகணும். லைட் இருக்கா லைட் இல்லையா கவலை இல்லை, முழு பலன். கடைசரைக்கு சிங்கம் மாதிரி பிரியமல்ல, ஏன் சொல்றேன், அன்பு கூறுறதுல, கர்த்தர் அன்பு கூறுறதுல முழு பலன். ஊழியத்துக்கு போகணுமா? முழு பலன். அதை விட வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஊழியத்துக்கு போகணும், ஒரு நாள் போய் கிராம ஊழியம் செய்யணும். இவ்வளோ பெரிய சந்தோஷம், இவ்வளோ பெரிய சந்தோஷம். பிரியமானவர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் அந்த கிறிஸ்மஸை பற்றிலாம் இப்படி தெரியாது. அந்த காலம் எங்கள் முதல் கிறிஸ்மஸ், நான் சொல்லுங்க, உபாசம் இருந்தாலும் சொல்லுவேன். காலையில் பாஸ்டர் வந்து எங்கள் ரெண்டு பேரையும் ஒரு கிராம ஊழியத்தை கூப்பிட்டு போனார். இங்கே சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராம சபை, இன்னைக்கு நினைச்சாலும் பெருமையா இருக்கு, இன்னைக்கு நினைச்சாலும் பெருமையா இருக்கு. என்ன செய்தோம்? முதல் நாள் ஊழியத்துக்கு போனோம். வேலை, நாங்கள் 25 வயசு, அவங்களுக்கு 23 வயசு. வியாழக்கிழமை கல்யாணம் ஆச்சு, வெள்ளிக்கிழமை நாங்கள் ரெண்டு பேரும் ஆல் நைட் ப்ரேயர் போனோம். பெருமையா இருக்கு. முழு நேர ஊழியம் கிடையாது. விஸ்வ, நான் ஸ்கூல்ல டீச்சரு, நான் ஸ்கூல்ல டீச்சரு. இன்னைக்கு நினைத்தாலும் பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தருக்கென்று வாழ்றதுல ஒரு மகிழ்ச்சி வேணும். அதான் முழு இருதய முழு பலத்தோடு அவர்ல அன்பு ஒரு கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி, பாடுபடுறதுல ஒரு மகிழ்ச்சி, பிரயாசப்படுறதுல ஒரு மகிழ்ச்சி. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறதுல முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறும். நம்மை நம்ம நேசிக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு அவங்க மேல அன்பே கிடையாது. அன்பா இருந்தா இதே இருதயம் அதை பத்தி, ஐயோ நான் பொய் சொன்ன நரகத்துக்கு போயிடுவேனே ஒரு பயம், நான் இப்படி விபச்சாரம் வேசித்த நம்ம பண்ணனா பரலோக ராஜ்யம் போக முடியாதே, வாலிபத்தின் நிச்சயங்களுக்கு நான் விலகி ஓடணுமே, இப்படி பாய்ஸோட பேசணும், கேர்ள்ஸோட பேசணும், பல்லடிச்சுக்கிட்டு இருக்கணும், இப்படி உட்காந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கணும், இப்படி போகணும், ஐயோ என்னால முடியாதே, நான் கர்த்தரை நரகத்துக்கு அனுப்பிடுவாரே ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கு அநேகருக்கு தங்கள் மேல அன்பே கிடையாது. அவங்களுக்கு அன்பெல்லாம் எது மேல தெரியுமா? பாவத்து மேல. எதை அதிகமா நேசிக்கிறாங்க? அசுத்தத்தை அதிகமா நேசிக்கிறாங்க. பிரியமானவர்களை பாவத்தை அதிகமா நேசிக்கிறாங்க, இச்சை அதிகமா நேசிக்கிறாங்க, அதை செய்யணும்னு விரும்புறாங்க. அதை செய்யாதன்னு அம்மா சொன்னா கோவம் வரும், அதை செய்யாதன்னு அப்பா சொன்னா கோவம் வரும், நீ இந்த மாதிரிலாம் பாய்ஸ்ட பேசாதன்னு சொன்னா நீங்களா என்ன சண்டை வரும், ஐயோ நான் பரலோகத்துக்கு போகணுமே, ஐயோ என் ஆத்மாவை காப்பாத்திக்கணுமே. உண்மையாய் அவங்க மேல அவங்களுக்கு ஒரு அன்பு இருந்தா அவங்களால தீமையை நேசிக்க முடியாது, அவங்களால பொய்யை நேசிக்க முடியாது, அவங்களால அசுத்தத்தை நேசிக்க முடியாது, அவங்களால பாவத்தை நேசிக்க முடியாது. ஏன் பாவத்தை நீ நேசிக்கிறாய்? ஏன் இச்சை ஆசையா செய்கிறாய்? உனக்கு உண்மையா உன் மேல அன்பு கிடையாது. உன் சைக்கி, உன்னுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிசாசினாலே பிடித்தவன் கல்லுகளின் நாளே தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தினது போல நீ எஸ்எம்எஸ் அனுப்பி, தேவையில்லாத மெசேஜ் அனுப்பி, தேவையில்லாதவங்களை பார்த்து பல்ல காட்டி, அங்க போய் அசுத்தத்தை பார்த்துக்கிட்டு அசுத்தத்துக்காக நேரத்தை செலவழிச்சு, இன்னைக்கு லவர்ஸ் டே சுத்த போனன்னு சுத்த போய்கிட்டு, பீச்சுக்கு போய்கிட்டு, அந்த பார்க்குக்கு போய்கிட்டு, உன்னையே அந்த பிசாசு பிடித்தவன் காயப்படுத்தினது போல காயப்படுத்துகிறாய். அதை நீ விரும்புகிறாய். உன்னால வீட்டில் இருக்க முடியாது, உன்னால ஊழியத்துக்கு வர முடியாது, உன்னால கர்த்தருடைய காரியங்களை செய்ய முடியாது. உனக்கெல்லாம் ஆசை
பாவத்தை செய்யணும், அசுத்தத்தை செய்யணும், ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், ஜாலியா இருக்கணும், இதைத்தான் நீ நேசிக்கிற. உனக்கு உண்மையா உன் ஆத்மா மேல அன்பு இல்லை, உன் ஆத்மா உன்னை பற்றி உனக்கு பிரியம் இல்லை. இந்த 10 வருஷமோ 20 வருஷமோ 50 வருஷமோ 60 வருஷமோ இந்த உலகத்துல செத்துவன், நித்தியத்தை எங்க கழிப்பேன் தெரியல. வாலிபனே, உன் கண்ணின் இச்சையின்படி நட, உன் மனதின் விருப்பத்தின்படி எல்லாம் செய்ய. அன்னைக்கு ஒரு தம்பிட்ட சொன்ன, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நினைக்கிறியா? ஃபுல்லா கொண்டாடிடு, வேணா பாட்டில் எல்லாம் வச்சு கொண்டாடிடு. ஏன் மரத்தோட நிறுத்துற? ஏன் ஸ்டாரோட நிறுத்துற? ஏன் புது துணியோட நிறுத்துற? கொண்டாடணும்னு நினைச்சிட்டியா? ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறியா? எவ்வளவு ஜாலியா இருக்க முடியுமோ இரு. பரிசுத்தமா இருக்க விரும்புகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருங்கள். நீதியை செய்ய விரும்புகிறவர்கள் இன்னும் நீதியை செய்யுங்கள். அசுத்தமா இருக்க விரும்புகிறவர்கள் இன்னும் அசுத்தமா இருங்கள். அநீதியை செய்ய விரும்புகிறவர்கள் இன்னும் அநீதியை செய்ய. வேத வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், பாவத்துக்கு கோடு போடாதீங்க, இச்சைகளுக்கு கோடு போட முடியாது. நான் இவ்வளவுதான் இச்சை, இதோட நான் லைன் வரைஞ்சிக்குவேன்னு சொல்ல முடியாது. எப்போ எங்க எப்படி முடியும் தெரியாது. இன்றைக்கு நம்ம மேல நமக்கு விருப்பம் இருக்குமே, ஆனால் என் மேல எனக்கு விருப்பம் இருக்குது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் எனக்கு லாபம் என்ன? அப்ப இதே உணர்ச்சிகள், இதே கோபம், இதே வைராக்கியம், இதே அன்பு, இதே சந்தோஷம், இதே துக்கம் என்னை பத்தி எனக்கு வரும். ஐயோ, என் முடிவு என்ன? இல்ல கருத்து என் கூட இருக்காருன்னு ஒரு தைரியம். பிரியமானவர்களே, என்ன நான் நேசிக்க அறிந்திருக்கணும், என்னை நான் நேசிக்கிறபடியினாலே பிறனை நான் நேசிக்கிறேன். நான் எப்படி பரலோகத்துக்கு போகணும், நான் எப்படி பாவம் செய்யக்கூடாது, எப்படி என்ன தேவன் அங்கீகரிக்கணும் நான் நேசிக்கிறேனோ, அதே போல அவன் பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அநேக காரியங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ரொம்ப தேவ சமூகத்தில் எனக்காக காத்து. அப்போ உங்க பிள்ளைய நேசித்தால் கண்டிப்பீங்க, ஐயோ என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளைக்கு இந்த 10 பைசா லாலிபாப் கிடைக்கவோ கிடைக்கல எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு சிலர் தைரியமா சொல்றாங்க, நான்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தானே விட்டேன், என் பிள்ளைய அனுபவிச்சுட்டு விடட்டும், நானா தீர்மானம் எடுத்தபடி என் பிள்ளை தீர்மானம் எடுக்கட்டும். நான் பாவத்தில் இருந்தேன், அசுத்தத்தில் இருந்தேன், குடிகாரனா இருந்தேன், அக்கிரமக்காரனா இருந்தேன், கர்த்தர் ரட்சித்தா தீர்மானம் எடுத்தேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிள்ளைகள் மேல அன்பு கிடையாது, என் பிள்ளைக்கு அப்படியே அலையட்டும், எதை நான் தவறு என்று விட்டேனோ அதை என் பிள்ளைகள் திருந்தணும். என் பிள்ளைங்க திருந்தலை நான் துடிக்கிறேன். எங்க வேதனை கருத்தருக்கு தெரியும் சில காரியங்கள். எங்களுக்கு நீர் கொடுத்த சத்தியத்தில் எங்க பிள்ளைங்க வரணும். நான் ஜெபிக்கிறேன் என்பதற்கு கர்த்தர் சாட்சி, என்னோடு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற மனைவி சாட்சி. இன்னைக்கு நிறைய பெற்றோருக்கு தங்களுக்கு கிடைத்த சத்தியத்தில் தங்க பிள்ளைகள் வளரணுங்கிற ஆசையே கிடையாது. பிள்ளைகள் மேல உண்மையான அன்பு இருந்தால் நானும் கர்த்தர்னுக்கு தந்த பிள்ளைகளும் சியோனில் அடையாளங்களும் அற்புதங்களுமா வந்து நிற்போன்னு அந்த தாய் நினைக்குமே ஒழிய, நான் எல்லா தப்பும் பண்ணிட்டு இன்னைக்கு திருந்திட்டேன், என் பிள்ளையும் அதே மாதிரி எல்லா தப்பும் பண்ணிட்டு கர்த்தர் சித்தமானா திருந்தட்டும். ரொம்ப பிராட் மைண்ட், பிராட் இஸ் த வே டு டிஸ்ட்ரக்ஷன், பிராட் இஸ் த வே டு டிஸ்ட்ரக்ஷன். இந்த கடைசி ஆராதனையில சொல்றேன், உண்மையாய் நீ மற்றவர்களை சிநேகித்தான் அவங்க கெட்டு போவதை நீ விரும்ப மாட்டாய், துடிக்கும் உள்ளும். பிரியமானவர்களே, ஐயோ என் பிள்ளை தப்பு பண்ணிடக்கூடாது, நான் எனக்கு எது தவறு அது என் பிள்ளைக்கு தவறு. எனக்கு கர்த்தர் என்ன சத்தியம் கொடுத்தார், அந்த சத்தியம் தான் என் பிள்ளைக்கு. எந்த உலகத்தை நான் வேண்டாம்னு சொல்றேன், அந்த உலகத்தை என் பிள்ளைகள் வேண்டாம்னு சொன்ன, என் பிள்ளைகளின் பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்லணும். இவன் அதை சொல்ல தவறிடக்கூடாதுன்னு துடிக்கிறேன், ஏன்னா என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். என் பிள்ளைகளை உண்மையாக பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய அலங்காரத்தை நீங்கள் நேசிக்கலாம். நீங்கள் எந்த பாவக்கிரியை பயந்து போய் விட்டீர்களோ அந்த அலங்கோலத்தை பிள்ளைகளை அனுபவிக்கிட்டு பின்னாலே விடட்டும் என்று அந்த ஃபேஷன்ஸை நீங்கள் நேசிக்கலாம். பிள்ளைகளுடைய ஆத்மாவை நீங்கள் நேசித்த பிள்ளைகள் செய்கிற அநேக தவறுகளை செய்யப்பட மாட்டீர்கள். அவங்களா திருந்தட்டும் அப்படின்னு ரொம்ப பிராடா இருக்கீங்க, ஏன் தெரியுமா? அன்பு இல்லை, அன்பு இல்லை. அவன் திருந்த நேரம் திருந்துவான், அவன் ஆசைப்படுறான், வாழ்ற வயசு,
அனுபவிக்கட்டும். எதை நீங்க எதை வேண்டாம் நினைச்சீங்களோ அதை அவங்க அனுபவிக்கணும். எவ்வளவு துரோகமானோம், எவ்வளவு கடினமானோம். உண்மையான அன்பு இருக்கா? நெஞ்சில கை வச்சுங்க, பிள்ளை மேல எனக்கு உண்மையான அன்பு இருக்கா? என் பிள்ளை மேல உண்மையான அன்பு இருந்தா என் பிள்ளை நித்தியத்துல என்னோட கூட இருக்கணும் துடிப்பு இருக்காதா? பிள்ளை தவறான பாதையில போகுதுன்ற கதற மாட்டீங்களா? இன்னைக்கு சில பெற்றோர் அந்த பிள்ளையுடைய தவறை சொல்லும் போது கூட, என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான், என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான் என்று தான் சொல்றாங்களோ, ஐயோ என் பிள்ளை அப்படி செய்திடக்கூடாதுன்னு பதற மாட்டேங்கிறாங்க. வேதனையோட சொல்றேன், நான் ஆசிரியராக பார்த்திருக்கிறேன், போதகராக பார்த்திருக்கிறேன், உண்மையான அன்பு கிடையாது. பிள்ளைகள் எங்களோடு கூட மோட்சத்துக்கு வரணுமேங்கிற அன்பு கிடையாது. ஒருவேளை இவங்கக்கிட்ட கோபப்பட்டா படிப்பாங்க, இவங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாங்க. பிரியமானவர்கள், அநேக காரியங்கள், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நல்ல சமாரியன் கதை, அந்த யூத ஊரிஷ நகர், அந்த யூத அடிபட்டு கிடக்கிறான், சமாரியன் அந்த வழியா வாரான், யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் மனம் உருகுது, மனது உருகுது, ஒரு உணர்ச்சி, ஒரு கம்பேஷன், ஒரு எமோஷன், யோ அப்படி அடிபட்டு கிடக்கானே, அது ஒரு பரிசேயனுக்கல்ல, ஒரு லேவியனுக்கல்ல, ஒரு ஆசாரியனுக்கல்ல, இந்த சாதாரண மனுஷனுக்கு அந்த உணர்ச்சி வருது, அதான் முழு இருதயம். அந்த உணர்ச்சி வர்றதான் இருதயம். இப்ப அவன் யோசிக்கிறான், என்ன யோசிக்கல, அவன் யூதன், நம்ம எல்லாம் தீண்டாதவளன்னு சொல்றவன், நம்மளை அற்பமா நினைக்கிறவன், நம்ம கையில தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டான், அதான் மனம். ஆனா இவன் மனம் என்ன சொல்லுது, அவன் நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இப்ப நான் தண்ணி கொடுத்தா வாங்குவானோ வாங்க மாட்டானோ, நான் திராட்சரசம் வாயில ஊத்தினா துப்புவானோ துப்ப மாட்டானோ, ஏதோ நம்ம போய் கொடுக்கலாம், நம்மளால முடிஞ்சதை செய்வோம், மனசு கேட்கல. அந்த மனம் உருகின உடனே அவனுடைய ரீசனிங் கெப்பாசிட்டி, அவன் யாரா இருந்தாலும் கவலை இல்லை, அவன் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் கவலை இல்லை, நம்ம ஏதாவது செய்வோன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறான் பாருங்க, அதான் அவனுடைய மனம். அந்த மனம் அந்த தீர்மானம் எடுத்த உடனே அந்த வாகனத்துல இருந்து இறங்குறான், போறான், அவனுக்கு திராட்சரசம் கொடுக்கறான், அவன் காயங்களை கட்டுறான், எண்ணெய் பூசுறான், அதான் அவனுடைய ஆத்மா அவனை செயல்பட வைக்குது. சாகட்டும் சாகட்டும், நல்லா வேணும் இவனுக்கு, நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தினா, அந்த மனம் திரும்பி பார்க்காம போச்சு. இவன் மனம் அதெல்லாம் இவனுக்கு தெரியுது, அவன் யூதன் தெரியுது, தான் சமாரியன் தெரியுது, அதான் ஆத்மா. அந்த ஆத்மா அவனை இப்போ இந்த மனுஷனுக்கு உதவி செய்யணும்னு ஒரு டிசிஷன் எடுக்க வைக்குது பாருங்க, அதான் அவனுடைய ஆத்மா, அவனை இயக்குது. சரி, ஏதோ எண்ணெய் பூசின, கொஞ்சம் தண்ணி கொடுத்தேன், கண்ணை திறந்துருக்கப்பா, இப்போ கொஞ்சம் உட்காந்து செஞ்சு போ அப்படின்னு சொல்லி விட்டு போகலாம். இவன் ஒரு பிரயாணமாக போகிறான், மூல பாஷையில் ஒரு பர்பஸோட, ஒரு வியாபாரத்துக்கும் எதுக்கும் போகிறான், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போற, அவனுக்கு ஒரு ஜோலி இருக்கு, ஒரு வேலை இருக்கு, ஒரு பணி இருக்கு. ஆனாலும் அவனை தூக்கி தான் வாகனத்தில் அவனை ஏத்திக்கிட்டு வழக்கமா போற சத்திரத்துக்கு போய் சத்திரத்தில் அவனை அட்மிட் பண்ணி அவனுக்கு ஆகிற காசுக்கு பணம் கொடுத்து, சத்திரக்காரன் நல்லா அவனை கவனிச்சுக்கோப்பா, நான் திரும்ப வருவேன், நீ ஏதாவது செலவழித்திருந்தா, அதிகமாக செலவழித்தா நான் திரும்ப தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க, அதான் முழு பலன், முழு பலன். அந்த மனது உருகினது அவன் இருதயம். இவனுக்கு எப்படியாயிலும் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தது அவனுடைய மனம். இவன் யூதனாக இருந்தாலும், நம்மை நிந்தித்தவனாக இருந்தாலும், நம்மை அற்பமாக எண்ணினவனானாலும், நம்மை தீண்டாதவன் என்று சொன்னாலும், இப்போ நம்ம தண்ணி கொடுத்தா நம்ம மூஞ்சில துப்புவான் என்று தெரிந்திருந்தாலும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தானே அது அவனுடைய மனம். அப்படி அவனை இயக்கியது அவனுடைய ஆத்மா. அவனுக்காக இவன் பிரயாசப்பட்டது அவனுடைய பலன். அப்ப அந்த ஒரே கதையில முழு இருதயம், முழு மனம், முழு ஆத்மா, முழு பலன்,
இதாங்க நம்ம கிறிஸ்தவம். உன் தேவனிடத்துல முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. இதே போல உன்னிடத்துல நீ அன்பாயிர, நீ நரகத்துக்கு போக விடாது, நீ பாவத்தை நேசிக்காது, நீ அசுத்தத்தை நேசிக்காது, வாலிபத்தின் இச்சைக்கு பின்னால போகாது. தேவ அன்பினால நிரப்பப்படும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், கோடி கோடியா சம்பாதிச்சு பெரிய பெரிய பேங்க் பேலன்ஸ் வச்சு இன்னும் பெரிய பெரிய அந்த கிரானரி என்னது அது பணம் எல்லாத்தையும் போட்டு வைக்கிற இடம், அதை நீ பெருசாக்குனாலும் சரி, இடிச்சு கட்டினாலும் சரி, இன்றைக்கு நீ மறித்தா எங்க போவ? உன் பேங்க் பேலன்ஸ் ஒன்று எங்கே கொண்டு போயிடும்? உன் பெரிய பதவி ஒன்று எங்கே கொண்டு போயிடும்? உன்னை குறித்து ஜாக்கிரதையார். நீ எப்படியாயிலும் பரலோகத்துக்கு போகணும். பவுல் சொல், எப்படி ஆகிலும் மரித்தோரின் உயிர் தொழிலே பங்கு பெறும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்றேன். சிலர் சில காரியங்களை நஷ்டம்னு விட்டுருப்பாங்க, குப்பைன்னு எண்ண மாட்டாங்க. சிஸ்டர் சாரான்னு ஒரு சர்ச்சில் அப்படிதான், ஒரு அம்மா நிறைய நகை போட்டுருக்கோம், திடீர்னு சொல்லி பார்த்தா ஒரு நாள் எல்லா நகையும் கலட்டிட்டாங்களா. சாரன் ஒருச்சு கேட்டாங்களா, அந்த அம்மாப்பா இப்போ நிறைய நகை போட்டு முன்னாள் உட்காந்துறேன்னு தெரியும் அவங்க. என்னம்மா இப்படி எல்லா நகையும் கழட்டிட்டீங்க? ஆமாம் சிஸ்டர், எல்லாம் குப்பை கழட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணீங்க? எல்லாம் என் மகளுக்கு போட்டிருக்கேன். இப்போ மகாதான குப்பை தொட்டி குப்பையை கழட்டி போய் மகளுக்கு போட்டிருக்காங்களா? நஷ்டம் என்று விடுவார்கள், குப்பையாக நினைக்க தோணாது. பவுல் சொல்றார், எப்படி ஆகிலும் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பங்கு பெறும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நினைக்கிறேன். குப்பை அது, குப்பை அது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் எல்லாரும் தீர்மானிங்க, கடைசி காலை ஆறாது பயபக்தியோடு ஒரு தீர்மானம் எடுங்க. உட்கார்ந்த வண்ணமாவே ஆண்டவரே, முழு இருதயத்தோடு எல்லா உணர்ச்சி பூரமாக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு எல்லா சிந்தை என்னுடைய டிசிஷன் யோசனை என்னுடைய முழு பலத்தோடு உண்மையிலே அன்பு கூற எனக்கு உதவி செய். என்ன நான் நேசிக்க எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. இந்த பிரகாரமாய் நான் மற்றவர்களை நேசிக்க எனக்கு உதவி செய்.